வந்தாய். அன்னையின் அலங்காரம் மிகவும் அழகா இருக்கிறது. என் அலங்காரம் நல்லா இல்லையா? உண்மையிலேயே நன்றாகத்தான் இருக்கிறது. அப்பா, மாதாக்கு கிரீடம் வாங்கி வைத்தா எப்படிப்பா இருக்கும்? மிக நன்றாகத்தான் இருக்கும். அப்பா, மாதாக்கு நல்ல பட்டாடை கட்டிட்டா பிரமாதமாக இருக்கும். ஏன்பா, நம்ம எல்லாம் மாதாவுக்கு கொடுத்தா மாதா நமக்கு எல்லாம் கொடுக்கும் இல்ல? ஆஹா, என் செல்வமே, அதுல என்ன சந்தேகம்? குழந்தைகள் எல்லாம் விளையாடுகின்றன. நீ இந்த விளையாடு. சரி முறமையிட்டா என்னை நீ தனி விடுவது முறையா? டண்டன் 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 டண்டா. வந்திருக்காள் என்ன? ஆமாண்டி, அவன் தாண்டி நம்ம கூட்டத்துக்கு ஏத்த கோமாளி. ஓடி விளையாடலாமா? அதெல்லாம் வேண்டாண்டி, கண்ணை கட்டி விளையாடலாம். தண்ணியில ஒன்று தள்ளவா பாக்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் நம்ம கிட்ட நடவாது. சாப்பிட்டுக்கிட்டியா? இப்ப உங்க கட்டப்படுறேன். இந்த வாட்டி நிச்சயமா சாப்பிட்டு இனிமே தப்ப முடியாது. ஆமா, ஆரோக்கியமா? ஆமா, ஆரோக்கியம் தான். எப்படி இருக்கு? ஆளை போலதான் இருக்கு அடியும். ஆனா கொஞ்சம் வலி மட்டும் இல்லாம இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். உன் கை இவ்வளவு மெதுவா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. மெதுவா இருக்கா? அப்படின்னா இன்னொன்னு அஜிஜோ ஹங்காது. வேடிக்கை பண்ற ஞானத்துக்கு வேடிக்கை காட்டத்தானே அரசர் என்ன அரவணையில வச்சிருக்காரு. இல்ல, ஓஹோ, அந்த திமுர் தான் என்ன வந்து கட்டி பிடிச்சியோ? நானா வந்து உன்ன கட்டி பிடிச்சேன்? நீ எத்தனை வந்து விழுந்த? பாலை குடிச்சுதான் இல்லாம பூனை பானை வேற உடைச்சுதான். செய்யறதையும் செஞ்சு விட்டு எம்எல்ஏ குத்தம் சொல்ற. இரு இரு மகாராணியிடம் சொல்லி என்ன செய்ய சொல்றேன் பாரு. உன்ன ராணி கிட்ட சொல்ல புரியா? அம்மாடி, உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. குத்தம் எல்லாம் எம்எல்ஏ தான், கொஞ்சம் மன்னிச்சுக்கோ. இந்தாண்டா ராணி கிட்ட போய் ஏதாவது சொல்லி பத்த வச்சிடாத. முக்கிய வேணாலும் போடுறேன். என்னடா சிரிக்கிற? இது என்னடா தண்டனை? ஏடா, இதா தண்டனை? தேக பயிற்சிடா, தேக பயிற்சி. தள்ளி தேக பயிற்சி ஆரோக்கியத்துக்காகவா? ஆமா, தேக ஆரோக்கியம். ஏண்டி இன்று என் அலங்காரம் எப்படி? பொன் குடத்துக்கு பொட்டுட்டா பாக்கணும். உங்களுக்கு எது போட்டாலும் நல்லாதான் இருக்கு. ஆனா என்னடி ஆனா, எவ்வளவுதான் பொண்ணு இருந்தாலும் புகழ் இருந்தாலும் உங்க பேர் சொல்ல ஒரு குழந்தை இல்லையேன்னு தான் என் மனசு அடிச்சுக்குது. அதற்காக இப்போது என்ன குறைந்து விட்டது? என் பௌஷு வேற யாருக்கு அடி வரும்? அது இல்ல, இருந்தாலும் இந்த அரண்மனையிலையும் வளர்ற ஒரு குழந்தை, அதுக்காக சின்னம்மாங்கிற பிரியம் கொஞ்சமாவது இருக்கா? அது எப்படி அடி இருக்கும்? என்ன இருந்தாலும் அவள் சக்களத்தி பிள்ளைதானே. அப்பா அப்பா என்றுதான் உயிரை விடுகிறது. பாத்தீங்களா, அரசர் அவ பிடிச்ச லகானாதான் இருக்காரு. பேருக்குத்தான் நீங்க ஊருக்கு ராணி. என்ன, யாருக்கடி இங்க அதிகாரம்? எனக்கா அவளுக்கா?
ஏதோ தாயில்லா பிள்ளை என்று அரசர் கொஞ்சம் சலுகை காட்டுகிறார். அதுதான் நாளைக்கு நமக்கு ஆபத்து தெரியுமா? போடி பைத்தியம், என்னை மீறினால் அவள் பிழைக்க முடியுமா? வாழ்விடிக்கும் வீரர்களே என் தாழ்வடைந்து நடக்கிறார்கள், இவள் எம்மாத்திரம்? அப்படி இல்லம்மா, சின்ன உளிதான பெரிய பாறை கூட செவரடிக்குது. அதனால் கோழி குஞ்சு பருந்தை என்னடி செய்யும்? இருந்தாலும் அஞ்சுல விளையாததா அம்புதுல விளைய போது. இப்பவே நம்ம தட்டி வளர்த்தாதான் புறகாவது மட்டும் மரியாதையோடு இருக்கும். எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தானா? கொஞ்சமாவது நெஞ்சில பயம் இருந்தா தானே? அரசர், ஞானம் எங்கே காணவில்லை? ஆரோக்கியம் என் கண்மணி எங்கே அடி? அசடு, அவளை வெயிலில் விளையாட விட்டு விட்டாயா? ஐயோ, வெயில்ல விட்டாதான் எங்க வேலையே போயிடும்னு உத்தரவு போட்டிருக்கீங்களே, அது மாதா சொரூபத்தை விட்டு நகரவே மாட்டேங்குது. அவளை கவனிப்பதை விட இவர்களுக்கெல்லாம் இங்கு என்ன வேலை? பெற்றால் தானா பிள்ளை? அதிலும் அவள் பத்திரை மாற்று பசும்பொன் அல்லவா? அத்துடன் அன்னை மரியாள் மீது அவளுக்கு எவ்வளவு பக்தி தெரியுமா? ஆமாம், என்னை அம்மா என்று அழைக்கும் போது கூட என் அங்கமெல்லாம் சிலிர்க்கிறது. அப்படின்னா உங்ககிட்ட அவளுக்கு ரொம்ப பிரியம் தான் சொல்லு. நல்லா சொன்னப்போ, நானும் அவளும் தனியா உட்கார்ந்து பேசும்போது நீ பார்த்ததில்ல. என்னடா கணக்கிற காரங்கிற ஜாப்பியா? கேள்டா, அவகிட்ட போய் அந்தோணி எங்கேன்னு கேளு, அப்புறம் பாரு. அந்தோணியை கண்டா வர சொல்லுங்க. அவர் உருவம் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அவரை பார்க்கணும் பார்க்கணும்னு என் மனசு துடிக்குது. அப்படி இப்படின்னு உருகுவ. ஆமா, என்னடா நான் போறேன். அட, எங்கடா போற? உட்கார்ந்து கேளு. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கட்டாயப்படுத்தினா. நான் என்னடா போறேங்கிற, கணக்கிற, சீல்ற, நான் சொல்ல சொல்ல குடி கிளம்பிடுச்சு பண்றது. கேளுடா, கட்டாயப்படுத்தினாடா மாட்டேன்னு. அப்படின்னா என்ன கைய பிடிச்சிக்கிட்டான்னு ராணி கிட்ட போய் சொல்றேன்னு புறப்பட்ட. பார்த்தேன், சே ஆபத்து அப்படின்னு கொஞ்சம் கூட பிரியமே இல்ல. இருந்தாலும் அவ ராணிக்கு வலதை பாரு, அதனால அவளை கட்டி போட்டா நாம் சுகமா உட்கார்ந்து சாப்பிடலாமா இல்லையா? உடம்பு நோவாம உட்காந்துக்கிட்டு சின்ன பாக்குறிய? தொடப்ப கட்டிக்கு பட்டு குஞ்சம், முகர கட்டிக்கு கல்யாணம், வேற கல்யாணம். இல்ல இல்ல, நீ நின்னு நான் பார்க்கவே இல்லை. காணாம மனசு துடிக்குது, கண்ணுக்குள்ள வேற வந்து நிக்குது. அடைய சிங்கார கொடுக்க. ஐயோ, அப்ப நானே இனிமே நான் சொல்லவே மாட்டேன். நானே யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், அங்க விளையாடிட்டு இருக்கு. மகாராணி கூப்பிடுறா, சீக்கிரம் கூப்பிடு போ. சரி, அன்பு ரொம்ப அதிகமா போச்சோ. ஏ போடா, நீ வேற. அப்பா எங்கேயமா போயிருந்தாய்? அதுதான் முகமெல்லாம் சிவந்திருக்கிறது. ஆமா, விளையாடி கொண்டே இருந்தால் சாப்பிட வேண்டாமா? நீ எனக்காக நீங்களும் பசியோடு இருக்கீங்களப்பா. அதற்கில்லை அம்மா, வேளா வேளையில் நீ சாப்பிடாமல் இருந்தால் உன் உடம்பு இழைத்து போகாதா? போ, முதலில் நீ போய் சாப்பிடு. நீங்க வரலையாப்பா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. நீங்களும் கூட வாங்களே. நான் என்னத்துக்கு அம்மா? வாங்களே, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். அப்பவே சாப்பிட்டாச்சு. சாப்பாடு அதை சொல்றேன், மறந்துட்டியா? மறக்கல, எல்லாம் ஞாபகம் இருக்கு. புலம்பாரு. நான் புலம்புறனா? ஆரோக்கியம் வந்து, ஆரோக்கியம் வந்து உதைக்கப்பட போட. அடே அப்பா,
கிருபை தயாபத்துக்கு மாதாவா இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபித்தழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாளம் உள்ள திருக்கண்களை எங்கள் பேரிலே திருப்பியருளும். இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுநாதருடைய பிரத்யட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும். கிருபாகரியே, தயாபரியே, பேரின்ப ரசமுள்ள கன்னிமரியாயே. தாயை இழந்து கண்ணீர் சொரிந்து கலங்கி தவிக்கும் என்னை உம்முடைய உடுமையாகவும் சுதந்திர பொருளாகவும் ஆதரித்து என்னை காப்பாற்றி இருளும். ஓஹோ, இதுதான் பிரார்த்தனையோ? சரிதான், பெரிய புண்ணியவதியாயிட்டாய் அல்லவா, வேண்டியதான். ஆமா, என்னமோ பிதற்றி கொண்டிருந்தாயே, உனக்கு இங்கே என்னமா குறைச்சல்? அதைத்தான் கொஞ்சம் கேள்பட்டுமே. தவறாக நான் ஒன்றும் சொல்லவில்லையே. நான் தான் தவறுதலாய் கேட்டு விட்டேனோ? வயசு ஏற ஏற வாய்தான் மிஞ்சுகிறதே ஒழிய காரியத்தில் ஒன்றையும் காணும். அம்மா, நான் ஏதும் அறியாத இளஞ்சிறுமி, தாங்கள் தான் என்னை பேணி வளர்க்க வேண்டும். நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்றுதான் இந்த பாடுபடுகிறேன். எப்போதும் உனக்கு இதுதானா வேலை? ஆடவும் பாடவும் சமயம் இல்லை? என்றைக்கு நீ சிறு குழந்தையா? பின்னால் யார் வளர்த்தது என்று என்னை அல்லவா குறை சொல்வார்கள்? தங்களை குறை சொல்லும்படி நான் நடப்பேனா அம்மா? இதுவரை எப்படி நடந்திருக்கிறேனா? பேச்சுக்கு ஒன்றும் குறைவில்லை. சொன்ன நேரத்துக்குத்தான் பணிவு, கழிவு, குழைவு எல்லாம். எனக்கு என்ன? அவ்விதம் என்னை வித்தியாசமா எண்ணலாமா? நான் தங்கள் மகள் அல்லவா? அதனால் தான் இவ்வளவாக சொல்லுகிறேன். அம்மா, அரசர் ஞானத்தை தேடிட்டு இருக்காங்க. மகாராணி ஞானத்தை பேட்டி காண்பதே பெரிய சிரமமா இருக்கிறதே. எவ்வளவு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். அவசரமா எங்கேனும் போக வேண்டுமோ? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? ஒன்றுமில்லையே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியாதா? முகம் வாடி இருக்கிறதே. வாட்டுமா, அப்படி ஒன்று இருக்கிறதாப்பா? எனக்கு இதுவரை தெரியவில்லையே. தெரியாமல் இருப்பதே கேவம் அம்மா. ஆனால் கண் கலங்க காரணம்? சற்று முன்னால் மாதாவின் திருவடியில் மனமுருகி பாடிக்கொண்டிருந்தேன். அதனால் ஒருவேளை ஆனந்த கண்ணீர் ததும்பி விட்டதோ? சாமர்த்தியமான பதில்தான். ஏனப்பா என்னை தேடுவீர்கள்? தேடுவதற்கு காரணமா வேண்டும். கொஞ்ச நேரம் கூட உன்னை காணாமல் இருக்க முடியவில்லையே. நாளை நீ ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டு என்னை விட்டு பிரிந்து சென்றால் நான் என்னப்பா? தாயும் தந்தையுமாயிருக்கும் தங்களை விட்டு பிரியவா? எனக்கு கல்யாணமே வேண்டாப்பா. எப்போதும் உங்கள் பக்கத்திலேயே இருப்பேன். பைத்தியக்காரி, கல்யாணம் வேண்டாமா? உன் குணத்துக்கும் அழகுக்கும் ஏற்ற கணவனை நான் தேர்ந்தெடுத்து உனக்கு கல்யாணம் செய்து வைத்து கண்குளிர பார்க்க வேண்டாமா? ஆனால் இப்போது நான் கண்குளிர இல்லையாப்பா. இருந்தாலும் உன்னை தனியே பார்ப்பதை விட பேரப்பிள்ளைகளுடன் பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சி இல்லையாமா? போங்கப்பா. எப்படி பேசுகிறாள் பார்த்தாயா? கண்ணு கூட கரைஞ்சிரும் போல் இருக்கேன். இந்த பேச்சு தள்ளடி மயங்கி கிடக்கிறாள். இல்லாவிட்டால் சதா அவள் நாமத்தையே ஜெபித்துக் கொண்டிருப்பாரா? கேட்ச, தாயில்லா புள்ளன்னு கொஞ்சம் அன்பு காட்டுறாரு. இப்பவாவது தெரியுதா? இருந்தாலும் அவளும் மகா தந்திரக்காரிதான். என்ன செய்தாலும் சொன்னாலும் பதில் பேசுகிறாளா பார்த்தாயா? உங்களுக்கே மனசு இப்படி இழைகினா அரசரை பத்தி கேட்கவா வேணும்? அதற்கில்லடி, கோவித்தால் கூட ஊமை போல் இருக்கிறாளே. பிழைக்கிற பிள்ளை ஏன் வாயை திறக்குது? காரியம் சாதிக்கிறவ அப்படித்தான் இருப்பா. பாக்குறவங்களும் ரொம்ப பொறுமசாலின்னு பேசிக்கிறது இதனாலதான். ஏண்டி, நம்மை பற்றி மன்னரிடம் ஏதாவது? அந்த அச்சமே வேண்டாமா. சொல்லிவிட்டால் நாம் என்னடி செய்வது? இந்த அரண்மனையே மறந்துட வேண்டியதா? யாரடி மறப்பது? ஞானம், ஞானம் சொல்லிவிட்டு இங்க இருந்துருவாளோ? ஏற்கனவே உங்க பேரை கேட்டாலே சிம்ம சொருபனம். ஏதோ அவள் இருக்கும் வரை நமக்கு நிம்மதியே இருக்காது. நீங்களும் இப்படி பயந்தாலும் ஒண்ணுமே நடக்காது.
மகாராஜா, நாங்க காட்டுல கஷ்டப்பட்டு பயிர் வளர்த்தங்க. சாப்பகலா தண்ணி அரிச்சு பத்திரமா பாதுகாத்தங்க. விளைஞ்சு முத்தி பக்குவமா கிடைச்சதுங்க. பாழா போற மிருங்க பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணுது. நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. சரி, கூச்சல் போடாதீர்கள். எல்லோரும் மன அமைதியோடு வீட்டிற்கு செல்லுங்கள். இப்போதே நான் வேட்டைக்கு சென்று உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறேன். வேண்டிய ஏற்பாடுகளை விரைவில் செய்யுங்கள். சாலக்கார், என்னை கண்டால் அஞ்சுகிறாள், தந்தையை கண்டால் கொஞ்சுகிறாள். ஆளுக்கு தகுந்தபடி வேஷம் இடுகிறாள். என் சுகபோக வாழ்விற்கு களையாக வளர்கிறாள். வளர விட்டது நீங்க தானே. அரிக்கிற பொருள் துடைக்கணும்னு அப்போ சொல்லதான் செஞ்சேன். ஏழ சொல்லு அம்பலம் ஏறல. இப்படி எனக்கு இடையூறாய் வருவாள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. போனதை குறிச்சு வருவதில் என்னவா பிரயோஜனம்? நடக்க வேண்டியதை பாருங்க. நடப்பதென்ன? இனி நாம் அவள் மீது ஒரு கண்ணாகவே இருக்க வேண்டும். தெரியுமா? யார் மீது? யாரை பற்றி பேசுறேன்? நம் அருமை செல்வம் ஞான. அவள் மங்கை பருவத்தில் தாயாரை நினைத்து சஞ்சலப்படக்கூடாதல்லவா? அதற்காகத்தான் இவர்களை எச்சரிக்கின்றேன். அது சரி, குடிகள் என்ன முறையிட்டார்கள்? முதலில் ஞானத்தை வரவழை. ஆரோக்கியம்? இதோ அழைச்சிட்டு வரமா. என்ன விசேஷம்? குடிகள் கஷ்டப்பட்டு வளர்த்த பயிர்களை எல்லாம் பாழும் காட்டு மிருகங்கள் வந்து நாசம் செய்கிறதாம். வேதனை தீர்க்கும்படி வேண்டினார்கள். வேட்டைக்காக புறப்படுகிறேன். என்னப்பா வேட்டைக்கா? ஆமாம்மா. நீங்கள் மட்டுமா? இல்லை, படைவீரர் பலரும் வருகிறார்கள். நானும் வரவேனப்பா. என் கூடவா? ஐயையோ, முட்கள் நிறைந்த காட்டுப்பாதை, உன்னுடைய மெல்லிய பூம்பதம் தாங்காதம்மா. மிதியடி அணிந்தால் கால் நோகாதப்பா. சிறுபிள்ளை போல் பேசுகிறாயே, அங்க வந்து நீ என்ன செய்ய போகிறாய்? இயற்கை காட்சிகளை பார்த்துக்கொண்டே வருவேன். துஷ்ட மிருகங்களின் அட்டகாசம் பட்டப்பகல் கூட பயங்கரமா இருக்கும். பக்கத்தில் தாங்களும் படைவீரர் உதவியும் இருக்கும் போது நான் ஏனப்பா பயப்பட வேண்டும்? கண்டிப்பாக பயப்படவே மாட்டேன். ஆபத்து நேர்ந்தால் அவர்களால் தப்பிக்க முடியும். உன்னால் முடியுமா? அப்படியானால் என்னை அழைத்துச் செல்ல இஷ்டம் இல்லையா? அதற்கில்லை ஞானம். நீ கஷ்டப்படுவா என்றே நான் கலங்குகின்றேன். தங்களை பிரிந்து தனியா இருப்பதை விடவா? நான் அதிக கஷ்டப்பட போகிறேன். இதுவரை உங்களை விட்டு பிரிந்ததே இல்லை. இப்பொழுது திடீர் என்று பிரிவதென்றால் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அதிலும் அவள் சின்னவள் தானே. அப்பா, தங்களின் பிரிவு என்னை வாட்டி வதைத்துவிடும். சொல்ல முடியாத வேதனையால் வருந்தும் என் மனதை அறிந்தாவது அழைத்துச் செல்லுங்கள். கண்ணே ஞானம், அழாதேம்மா. அப்பா சீக்கிரம் வந்து விடுவார்கள். பாவம், செங்கோல் முறை அவளுக்கு என்ன தெரியும்? அறியா சிறுமி அழத்தான் செய்வாள். தாங்கள் தான் தங்கள் மனதை தேற்றிக் கொள்ள வேண்டும். அப்பா, எப்போதும் என்னை பிரிய மாட்டீர்களே. இப்போது கட்டாயம் பிரியத்தான் வேண்டுமா? வேண்டாப்பா. ஞானம், உனக்கு நான் கஷ்டம் கொடுப்பேனா? நீ கண்கலங்க நான் சகிப்பேனா? நீ வருவது நல்லதல்லம்மா. கன்னி பெண்ணை காட்டு கழைத்து செல்லலாமா? நீயோ எல்லாம் தெரிந்தவள், தந்தை சொல்லை தட்டி நடக்காதவள். உனக்கு நான் இதையெல்லாம் எடுத்து சொல்லவா வேண்டும்? மேலும் இனி நீதானே இந்த நாட்டை பட்டம் தரித்து பரிபாலனம் செய்ய பாத்தியப்பட்டவள். மன்னனும் மக்களின் சேவகன். அந்த சேவையில் குறை ஏற்பட்டால் தேசம் நம்மை தூற்றும் அல்லவா? அதை உணர்ந்தாவது சந்தோஷமா எனக்கு வழி அனுப்பு. ஆம் கண்ணே, குடிகளுடைய நன்மையை நாம் கெடுக்கலாமா? அப்பா போய் வரட்டும், நானும் ஆரோக்கியமும் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறோம். பார்த்தாயா, சிற்றன்னை விட்டு எங்கேயுமே போக வேண்டாம். நான் சீக்கிரத்தில் திரும்பி வந்து விடுவேன். சரிதானா அப்பா? தாங்கள் சந்தோஷமாய் போய் வாருங்கள். லேனார்ட், இனி எனக்கு தாமதிக்க நேரம் இல்லை. அவளை உன்னிடமே ஒப்புவித்திருக்கிறேன். நீயே அவளுக்கு ஆறுதல் சொல். துளியும் அவளுக்கு வாட்டம் இருக்கக்கூடாது. நன்றாக கவனித்துக்கோ. போய் வரவா. அதை விட அவமானம் வேற என்ன இருக்கு? இருக்கும் வரை அந்த பாழாய் போகிறவளுக்கு இடமளிப்பதா? அவள் வட்டம் தரிப்பதையும் நான் பார்த்து விடுகிறேன். எங்கே அவள்? அப்பாவை அனுப்பிட்டு அங்கேயே நிக்குது. இங்கிருந்து தப்பிக்க அவள் என்னென்ன சொன்னாள் தெரியுமா?
எனக்கு என்னம்மா தெரியுது அவ சொல்றதும் கேக்குறதும். வாமா வா பட்டத்து ராணி. அம்மா இவ்வளவு பெரிய பட்டம் எனக்கு எதற்கு? எதற்கா சொல்லுகிறேன். ஏண்டி மறைவா சொன்னா புரிந்து கொள்ள முடியாதோ? என்னம்மா சொல்லிச்சுது? காட்டை விட இங்க கஷ்டம் அதிகமா? அப்பாவின் பிரிவு அவளை வாட்டி வதைக்கிறான், அதை சொல்ல முடியாமல் தவிக்கிறாளாம். அப்படியா சேதி? அவளை சொல்ல குத்தம் இல்ல. ஆமா அப்பா கொடுக்கிற சலுகைதான் இவள் இப்படி எல்லாம் பேசுகிறாள். இத்தனை நாளும் ஊட்டி வளர்த்தது அப்பா தானே, அதனால் தான் அப்பாவிடம் சொல்லி பிடிவாதம் செய்தாள். இப்ப காலமே அந்த பிடிவாதம் அழுக அகங்காரம் எல்லாம். கள்ளி, உன்னை எல்லாம் இருத்த வேண்டிய இடத்தில் இருத்தி நடத்த வேண்டிய விதமாய் நடத்தாது. இது என் பேரில் பேசுகிறான். இனி அப்படி இருக்க போகிறதில்லை. இன்று முதல் எனக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் நீதான் செய்ய வேண்டும். போ, முதலில் அந்த அறையை கழுவி சுத்தம் செய். ராணிமா செங்கோல புடிங்க நடக்கிட்டு அரசாச்சு. அரைக்கும் பட்டத்து ராணிய உன் இஷ்டம் போல கவனி. ஏந்தோணி ஒரு பாத்திரத்துல தண்ணியும் தொடக்க துணியும் கொண்டா சீக்கிரம். இந்தாடி கை நோகிறது கால் நோகிறது என்று வேலையை மாத்திரம் கவனிக்காமல் இருந்தியும். அப்புறம் என்ன நடக்கும்னு அவளுக்கே தெரியும். திரும்பி வந்து பார்த்தேன், அரை சுத்தம் இல்லாவிட்டால் கண்ணம் சுத்தமாயிவிடும். தெரியுமா? அந்தோணி இவள் சரியாக வேலை செய்கிறாளா என்பதை கவனித்துக்கொள். சரிங்க. ஆரோக்கியம், நமக்கு வேண்டாதவர்களை அண்ட விடமாட்டேன். இதெல்லாம் எனக்கு தெரியாதாம்மா. பெண்ணும் தான் பேயும் இறங்கும்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையே. ஆண்டவன் தான் கேட்கணும் இவங்க. அஜிதோ அம்மா நீங்க சும்மா இருங்க, நானே இந்த அறையெல்லாம் சுத்தம் செய்துடுறேன். இந்த வேலையெல்லாம் நீங்களா செய்யணும்? இல்லை அந்தோணி, என்னை கிட்ட வேலையை நான் தான் செய்ய வேண்டும். நீ செய்வதை அம்மா கண்டால் எனக்கும் கஷ்டம் உனக்கும் கஷ்டம். பயப்படாதீங்கம்மா, அவங்க வர்றதுக்குள்ள நான் செய்து முடிச்சிடுறேன். கொடுங்க இப்படி இந்த துண்ட. வேண்டாம் வேண்டாம், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. எனக்கு உதவி செய்ய வந்து நீயும் வீணாய் கஷ்டப்படாதே. தயவு செய்து என்னையும் தடுக்காதே. அப்படியானா கஷ்டப்படுறத நான் பாத்துக்கிட்டா இருக்கணும்? இவ்வளவு நாளா உங்க உப்பத்தின் இந்த உடம்பு வளர்ச்சது இதுக்குத்தானா? அந்தோணி உனக்குள்ள அன்பு கூட அம்மாவுக்கு இல்லையே என்றுதான் வருந்துகிறேன். நான் எப்படி நடந்தாலும் அவர்களுக்கு பிடிக்கவில்லையே. அழாதீங்கம்மா, உள்ள அருமையா அவங்களுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் இங்க சொல்லாதே அந்தோணி. எரியும் பந்தத்துக்கு எண்ணெய் வார்ப்பது போல் அம்மா காதுக்கு இது எட்டி விட்டால் நல்லா என்ன தண்டிக்கட்டும், என்ன வேணாம் செய்யட்டும். நீங்க மாத்திரம் கொஞ்சம் எட்டி உட்காருங்க, எல்லா வேலையும் நான் செய்தாரேன். நானே செய்வேன். ஐயா அது உங்களுக்கு பழக்கம் இல்லம்மா. பரவாயில்லை, சொன்னா கேளுங்க. நீ பேசாமல் இருக்க மாட்டேன். நான் தான் செய்வேன். நானே செய்வேன். நான் தான் செய்வேன். ஐயா செய்ய முடியாது. என்னடி மமதை, தன்னை மறந்து தலை கொடுத்த ஆடுகிறாய். பார்த்தால் இந்த கொக்கு இந்த மீனை கொத்துமா என்று நிற்கிறாயே. அம்மா வேண்டுமென்று இப்படி செய்வேனா? கை தவறி சிந்துவிட்டது, மன்னியுங்கள் அம்மா. மன்னிப்பு போது முடியும் சாகசம். இன்று அவளை விழச் செய்தவள் நாளை என்னை இப்படித்தானே செய்வாய்? அழுகிறாள் அழுகை, கொலை செய்யக்கூட அஞ்ச மாட்டாயே நீ கள்ளி.
மனதில் வைத்த ஆரோக்கியத்தை பழி வாங்கிவிட்டு மாசலாமணி போல மன்னிப்பா கேட்கிறாய்? நீ ஒரு பசுத்தோல் போர்த்த புலி என்பது நன்றாக தெரியும். போடி இங்கிருந்து. தோட்டத்தில் செடிகளெல்லாம் வாடி வறண்டு கிடக்கிறதா? எவ்வளவு தண்ணீர் வேண்டுமானாலும் அங்கு போய் இறைத்துக் கொட்டு. போடி கிணத்தம் திறக்கி. அந்தோடி துலக்குவதும் உன் வேலையா? ஐயோ பாவம், களங்கமறியா உன் உள்ளத்திலே அன்பை தூவாமல் எரிய தீ அடுப்பிலே கரியை கொட்டு சொல்லுகிறாளே உன் சிற்றன்னை. இன்னும் எத்தனை கொடுமைகள் செய்ய எண்ணம் கொண்டிருக்கிறாளோ? போதா குறைக்கு இவளுமா உன் தாதி? குவலயம் புகழ மாமுடி தாங்கும் உன் தலையிலா உன் தாதி அடிக்க வேண்டும்? அகங்காரியின் அதிகர்கள் உட்பட்டு அல்லல் படுகிறாய். நீ செய்ய வேண்டிய வேலையாயுது. பானைதானே உடைந்தது, ஆனைக்கும் அடி செருக்குமே, அதற்காய் இந்த பாடு. ஐயோ கொடுமை கொடுமை. கோலேந்தியாலும் கோமான் மகளான உனக்கா நாயுடன் சாப்பாடு? நாயையும் கடவுள்தான் படைத்தார். நன்றியுள்ளது. அந்த குணங்கூட உன் சிற்றன்னைக்கு இல்லையே. மலர் மஞ்சத்தில் உறங்கிய உனக்கா இந்த குப்பமேடு? இருந்தாலும் மாணிக்க மாணிக்கந்தான் வெண்புறாவும் பச்சை கிளியும் பிடித்தாட்டிய உன் கையிலா விளக்குமாறும் கூடையும் தூசி துரும்புகளை இந்த விளக்குமாறு உன் துன்பங்களை துடைக்காதா? பொறு பொறு. பொறுத்தவர் பூமி ஆழ்வார். ஐயோ ஆண்டவன் தொட்டு ஆசீர்வது வேண்டிய உன் நெற்றியை குதிரை உதைத்தா கொடும்பு நாள்? என்ன இளையராணி, தண்ணீர் இழைத்து ரொம்ப களைத்து விட்டீர்களோ? இப்படி ஆமை போல நடந்து வந்தால் பாக்கி வேலை எப்ப முடிக்கிறது? நடக்க கூட முடியவில்லையே. தூங்க மட்டும் முடியுமோ? என்னடி குனிந்து கொண்டே நிற்கிறாய்? என் உடம்பு கொதிக்கிறது, கை காலெல்லாம் நடுங்குகிறது, நின்று பேசவே சக்தி இல்லைம்மா. யா சாகசக்காரி, உருக்கு சிலை போல இருக்கிற உனக்கு உடம்புக்கு என்னடி கேடு? கொஞ்சம் மன்னர் வந்தால் இதெல்லாம் தெரியாமலா போகும்? அப்படி போய் துணிஞ்சு சொல்ல, இந்த அரண்மனையில யாருமா இருக்காங்க? சொல்லித்தானா தெரிய வேண்டும்? இவளை பார்த்ததுமே பழிச்சென்று தெரியுமே. அதை இப்ப நினைச்சு என்ன பிரயோஜனம்? அப்பவே நல்ல யோசனம். இவளை கண்டால் தானே இதெல்லாம் வெளியில் வரும். என்ன காணாமலா இருக்க போறாங்க? இவளை மறைத்து வைத்து விட்டா எப்பவாவது வெளியில் வந்துட்டா? இன்றைக்கே இவளை தீர்த்து விட்டால் கவலைக்கு அப்புறம் இடமே இல்லை. அதுக்கு வேண்டிய ஆள்களும் எங்கேயில் இருக்காங்கம்மா?
நினைவு வருவதற்குள் மயக்க மருந்தை கொண்டு வாசிக்கிறோம். ஏன் இப்படி விழுந்து விட்ட? எப்படி இருக்கிறதம்மா உடம்பு? உனக்கு என்ன வேண்டும்? அப்பா போனதிலிருந்து சரியாய் சாப்பிடுகிறதும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. தேகம் எப்படி தெம்பாயிருக்கும்? ஆரோக்கியம்? நீங்கள் எல்லாம் எதற்காக இருக்கிறீர்கள்? பாரடி இவள் இருக்கிற நிலைமையை நீங்களும் இவளை கவனிப்பதில்லை. அரசர் வந்தால் என்னைத்தானே திட்டுவார்? கொஞ்சம் சீக்கிரம் பால் கொண்டு வந்து கூடடி. உடம்பு நல்லா இழைத்து விட்டது. இந்தாமா இதை சாப்பிடு, எல்லாம் சரியாய் போய்விடும். குடிச்சு மயங்கி கிடக்குறா, சீக்கிரம் கொண்டு போய் காரியத்தை முடிச்சிருங்க. நான் எங்க இருக்கிறேன்? அரண்மனையை விட்டு இங்க எப்படி வந்து? என்னடா சத்தம்? ஐயோ பாவம், இவளை நமது கூடாரத்திற்கு எடுத்து வாருங்கள். அம்மா, நித்திய கண்ணியே, பரலோக ராஜேஸ்வரி, அநாதைக்கு நீயே துணி. கைகளை இழந்தேன், கதறி துடித்தேன், அரசரை அனுப்பி ஆபத்தில் காத்தாய். எல்லாம் உனது கருணை என்றும் மாதா, தேவ மாதா, நித்திய மாதா. Thank you.
ஏன் இந்த கலக்கம்? வேதனை அதிகமா இருக்கிறதா? உனக்காகத்தான் பச்சிலை பறித்தவரை வெளியே சென்றிருந்தேன். வீணாக கண்ணீர் சிந்தாதே. ஏற்கனவே ரத்தம் சிந்திய உடம்பு, அழுதழுது மேலும் அவஸ்தைப்படாதே. காயம் மாறுவது வரை சற்று கவனமாகவே இருக்க வேண்டும். உனக்கு வேண்டியதெல்லாம் குறைவின்றி நடக்கும், கவலைப்படாதே. ஆமாம், உனக்கு இந்த தீங்கு இழைத்தவர் யார்? ஏன் என் கேள்வியால் உன் மனம் புண்படுகிறதா? அப்படியானால் வேண்டாம், வருந்தாதே. ஐயா, ஆபத்தில் காத்த இந்த அரிய உதவிக்கு. கடமைக்கு உதவி என்ற பொருள்? ஏதோ கைமாறு செய்ய சக்தியற்றவளா இருக்கிறேன். நீ சக்தி பெற்று எழுந்தாலே போதும் என்றிருக்கிறேன். எழுந்தாலும் என்னால் என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய உன்னால் முடியும். அவ்வளவு வல்லமை இந்த அபலைக்கு ஏது? கஸ்தூரி தன்னிடம் இருப்பது மானுக்கு எப்படி தெரியும்? முகஸ்துதியால் வேதனையை மாற்றிவிட வேண்டுமா? உண்மை நிலையை முகஸ்துதி என்பது உங்கள் நாட்டு வழக்கமோ? நாட்டு வழக்கம் அறியேன் ஐயா. உன்னை பார்த்தால் காட்டுவாசியாகவும் தெரியவில்லையே. கூண்டு கிளியாக நாட்டில் வளர்ந்தேன். காரணத்தோடு தான் வளர்ந்திருக்கிறாய். கைதையாய் வளர என்ன குற்றம் செய்தேன்? அழகாயிருப்பது முதல் குற்றம், இம்மொழி பேசுதல் இரண்டாம் குற்றம். அல்லாமல் கிளி மீது வேற என்ன குற்றம்? அது அர்த்தமற்ற குற்றச்சாட்டு. அருமையான பொருளை அறைக்குள் வைத்து காப்பது அர்த்தமற்றதா? பாசத்தால் செய்யும் பாதுகாப்பும் விடுதலைக்கு விரோதம் தானே? நான் அளிப்பது பாதுகாப்பல்ல, இங்கு உனக்கு பூரண சுதந்திரம் உண்டு. இந்த நன்றியை நான் என்றும் மறவே. ஏன் கை நோகிறதா? இதோ அம்மா, நீங்க சொன்னபடியே காரியத்தை முடிச்சு அடையாளம் கொண்டு வந்து விட்டோம். சரி, இந்த விஷயம் மட்டும் வெளியில் வந்ததோ நாங்கள் தான் உயிரோடு தப்பிக்க முடியுமாம்மா? ஆமா, நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பமே பூண்டோடு அழிந்து போகும் என்பது ஞாபகம் இருக்கட்டும். இதோ இதை கொஞ்சம் சாப்பிடு. இரண்டு மூன்று நாட்களாக என்னால் தங்களுக்கு மிகுந்த கஷ்டம். உனது கஷ்டத்தை விடுவா? நான் தான் கஷ்டப்படுவதற்கென்றே பிறந்து விட்டேனே. நானும் அதில் பங்கு கொள்வதென்றே துணிந்து விட்டேனே. உண்மையாகவா? அப்படியானால் நான் பாக்கியசாலிதான். அதிலும் எனக்கு பங்குண்டு. உதட்டளவில் எதையும் பேசலாம், ஆனால் எனது மொழிகள் உளப்பூர்வமானவை. ஆடவர் உள்ளம் பச்சொந்து என்பார்களே. ஓஹோ, பெண்களின் உள்ளம்? அது முதலை போன்றது. முதலையின் சுபாவம் மூர்க்கமாயிற்று. இல்லை இல்லை, அது கொண்டது விடாத குணமுடையது. மின்னுவதெல்லாம் பொண்ணாய் விடுமா? அப்படி என்றா எல்லா சிப்பியிலும் முத்தி இருக்குமா? அப்படியானால் என்னை வெட்டி சிப்பி என்று எண்ணி விட்டீர்களா? இல்லை இல்லை, எல்லா ஆடவர்களும் பச்சோந்தியாய் இருக்க மாட்டார்கள் என்பதை எடுத்து சொன்னேன். அடே அப்பா, உங்கள் அறிவு மிகுந்த ஆழமுடையதுதான். அதை விட ஆழம் உனது நெஞ்சம். ஆழ்ந்து பார்த்தது போல் பேசுகிறீர்களே. நான் மூழ்கி தவிப்பதை நீ அறியவில்லையா? கேலி செய்கிறீர்களா? நீதான் என்னை சோதனை செய்கிறாய். நொண்டிக்கு கொம்பு தேன் எப்படி கிட்டும்? கூடு உடைந்தால் தானே சொட்டும். தானாய் உடையுமா? நானே உடைப்பேன்.
எப்படி முடியும்? அதை அப்புறம் அறிவாய். சரி, உன்னுடைய பெயர் என்ன? ஞானசுந்தரி. ஞானசுந்தரி, ஆஹா, அறிவிற்கும் அழகிற்கும் ஏற்ற பெயர்தான். பெயர் வைத்தவர்கள் மகாபுத்திசாலிகள். உன் பெற்றோர்கள் யாரோ? ஓஹோ, மறந்துவிட்டேன். வேதனை வேண்டாம், நிம்மதியாயிரு. மே தே
துன்பம் கண்டோமே, ஆவல் காதல் நலமே, நிஜ அன்பின் ஜீவம் கண்டோமே, நாமே பாடுவோம் ஆடுவோம் அனுராக கீதமே, பாடுவோம் கனவில் கண்ட காட்சி எனக்கு எப்படி தெரியும்? சுந்தரி என்றால் அவள் சுந்தரியே தான். ஓஹோ, கன்னிப்பெண் கனவோ? ஆமா, மோகன புன்னகை தவழும் முழுமதி முகம், இளமை நடம் புரியும் எழில் வாய்ந்த மேனி, களங்கமறியாத குழந்தை உள்ளம், உயர்குல பிறப்பின் உயர்ந்த லட்சணம். நீங்கள் மட்டும் ஒரு கவியாக இருந்தால் அவளை காவியமாகவே பாடியிருப்பேன். அந்த கன்னியை கண்டு காதல் கொண்டு விட்டீர்களோ? அதற்குத்தான் கொடுத்து வைக்க வேண்டுமே. பிறகு அவளை மணக்க விரும்பி வரலாறு கேட்டேன், சொல்ல முடியாமல் கண்ணீர் விட்டாள். நானும் அவளை வற்புறுத்தாமல் விட்டு விட்டேன். அவள் வேறையாவது கேட்டீர்களா? கேட்டேன், என்னமோ சுந்தரி என்று சொன்ன. அவளுக்கு கைகள் இருந்ததோ? இருந்தது. அவள் யாரை போல் இருந்தாள்? அவளை போல் யாருமே இல்லை, அவளுக்கு நிகர் அவளேதான். அப்புறம்? அப்புறம் என்ன, அவள் அருகில் வந்தாள், வருக என்றேன், உருகி நின்றாள், சுட்டு இழுத்தேன், கட்டி அணைத்தான், செல்வோம் என்றார், எங்கே என்றேன், எங்கு புரி சென்று முடித்தார், ஆறு அணி அறைக்குள் சென்றேன், கோடியடி போல் கூக்குரல் கட்டது, ஓடி வந்து வெளியே பார்த்தேன், அவள் இரு கைகளையும் இழந்து கதறுதல் கண்டு கனவும் கலைந்தது என் கண் முன் நின்றார். மகாராஜா, எல்லோரும் அரண்மனை புறப்பட தயாராக இருக்கிறோம், நாமும் போகலாமே. பாக்யம், என்ன கூட்டம் அது? ஒருவேளை நமது பரிவாரங்களாக இருக்கலாமோ?
அடே, சென்று வருவது யாருன்னு பார்த்துவா. அரசே, இளவரசர் வந்து விட்டார். அம்மா கண்ணே, நம் கண்மணி பிணைந்தரை பார்த்தீர்களா? வெயிலும் மழையிலும் வேட்டையாடி மேலிருந்து விட்டானே. வேட்டை என்பது வேடிக்கையானதா? கல்லிலும் முள்ளிலும் ஓடியும் ஒளிந்தும் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் தெரியுமா? ஆனால் பட்ட கஷ்டத்திற்கு பலனும் கிடைத்தது. என்ன பலனப்பா? அழகே உருவான ஒரு இளம் மயில். மயிலா? ஆமம்மா, அதன் இறக்கைகளை எந்த பாவிகளோ துண்டித்து விட்டார்கள். ஐயோ பாவம். இறக்கேற்றதை ஏன் பிடித்து வந்தாய்? கஷ்டையை நீக்கி ஆதரிக்க வேண்டியது அரசன் என்னுடைய கடமை அல்லவா? ஓஹோ, உனது கருணைக்கு பாத்திரமான அந்த மயில் எங்கே? இதோ. கைகளை துண்டித்து பாவிகள் யார்? அதை மட்டும் கேட்காதீர்கள் அம்மா, தோகை தூண்டுவிடும். ஐயோ பாவம். அழாத அம்மா, கண்ணு மரியாளின் கருணையால் தான் இங்கு வந்து சேர்ந்தாய். உன்னை பெற்ற தாயிலும் உற்று தாயாக நான் காப்பாற்றுகிறேன். நீ கவலைப்படாத, வாம்மா. பெண்ணின் பெருமை தெரியாத பெயர்கள். இக்கொடுஞ்செயல் புரிய எப்படித்தான் மனம் வந்ததோ? அம்மா, அரசர் வேட்டைக்கெல்லாம் போய் திரும்பி வந்துட்டாங்க. நேரா இங்கதான் வராங்க. வந்து விட்டாரா? ஏது இவ்வளவு நாட்கள் தங்கி விட்டீர்கள்? செய்வதை திரும்ப செய்ய வேண்டாமா? ஞானம் எங்கே? பூஜாரையில் இருக்கிறாளா? இல்லை, அவள் அவள் தாங்கள் போனது முதல் பிடித்த அழுகை ஏங்கி மிகவும் இழைத்து விட்டாளா? பாவம், அவளை அப்படியே விட்டு சென்று விட்டேன். நானும் வேண்டிய மட்டும் ஆறுதல் சொன்னேன், கேட்டால் தானே. அது சரி, இப்போது எங்கே அவள்? விவரமாக சொல்லுகிறேன். காட்டுக்கு போய் களைப்போடு வந்திருக்கிறீர்கள். தாகத்துக்கு ஏதாவது? அரண்மனை தீப்பிடி தெரியும் போது அங்குருவன் வீணை வாசித்த கதையா இருக்கிறது உன் உபச்சாரம்? கண்மணி எங்கே என்றால் கதையா பேசுகிறாய்? உண்மையாக இரவு முழுதும் உங்களுக்காக தூங்காமல் கூட கண் விழித்திருந்தேன். உன்னை பற்றி கேட்கவில்லை. என் செல்வம் எங்கே? இரவில் கதை கேட்டுக் கொண்டே. என்ன பசப்புகிறாய்? இல்லை, என் பக்கத்தில் தான் படுத்திருந்தாள். கேட்பதற்கு மட்டும் பதில் சொல். காலையில் பார்த்தேன், காணவில்லை. என்ன சொன்னாய்? உடனே நமது படை வீரர்களை எல்லாம் நானா திசைக்கு அனுப்ப செய்து கஷ்டப்பட்டு தேடியும் காண முடியவில்லை. நாதா, காணவில்லையா? காணாமல் போவதற்காக என் கனகமணி செல்வத்தை உன் கையில் ஒப்படைத்து காட்டுக்கு சென்றேன். அரண்மனை தவிர அயலடபரியாதையின் அருமை குமரி அர்த்தராத்திர வேளையில் அந்த மனக்குமாய் மறந்து விட்டாளா? உன்னை கண்டம் கண்டமாக வெட்டி கல்லறை குழியில் புதைத்தால் தானே? கொஞ்சமும் அஞ்சாமல் என்னிடமே வந்து காரணம் என்று சொல்லுகிறாயா? சண்டவாளி, என் ஜீவனாரியை உடைந்துகிறது. என் உயிருக்கு உணவித்து விட்டாயே. அன்னை இல்லா குறை நீங்க வேண்டும் என்று சொல்லி என் வாயில் மண்ணை போட்டு விட்டாயே. நமது அர்ப்பணம், இவ்வளவு வயதாகியும் வெயில் மாத்திரம் என்ன சுறுசுறுப்பு பார்த்தாயா? இன்னும் சிறுபிள்ளையாகவே இருக்கிறாய். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பது போல்
அவள் சிறு வயதில் இருந்து அப்படியே தான் இருக்கிறாள். என்னமா என்னை பார்த்து அவங்களுக்கு கேலியா இருக்கு? எங்க அம்மா அப்பா என்னை இப்படியே பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்ன கனவில்லை வரைகிற சமயம்தான். அவனுக்கு பெண் கொடுப்பதாக அரசர் அந்தராசிடம் இருந்து நேற்று கூட கடிதம் வந்தது. இதுவரையில் வந்ததற்கு அது பரவாயில்லை, பெண்ணும் நல்ல அழகு என்றே கேள்வி. நமக்கு என்ன, பெண்களுக்கு பஞ்சம். இருந்தாலும் அவன் மனதிற்கு பிடித்த பெண்ணாய் பார்க்க வேண்டாமா? அம்மாவோட பேசிக்கிட்டு இருக்காருங்க. அம்மாவா? ஆமா அம்மா, காத்து வந்து கூட்டம் வந்தாரு பாருங்க. அந்த அம்மா நாய்க்குமா. ஐயா பா. என்ன கிழவி அம்மா சொல்லிக்கிறாயே? என்ன பார்த்தவனுக்கு கிழவி மாதிரி இருக்கா? என்ன இருக்க சேச்சே, உன்னை பார்த்தா கிழவின்னு யார் சொல்லுவார்கள்? மைக்கேல், நாய் சாப்பிடுகிறதா? கண்ணே வா. உன் விஷயமாகத்தான் பேசிக் கொண்டிருந்தோம். என்னம்மா? பிள்ளைகளின் சேமலாபங்களுக்கு பெற்றோர்களே பொறுப்பாதலால் பருவத்தையும் காலத்தையும் பாழாக்காமல் உனக்கு ஒரு விவாகத்தை செய்து வைப்பது எங்களுடைய கடமை அல்லவா? ஆமாம், அதற்கென்ன? அரசர் அந்தராஸ் மகளை எனக்கு விவாகம் செய்யவா? வேண்டாமா? வேண்டாம் என்றால் வேறொரு பெண்ணை. கையில் வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்க்கு ஏன் அலைகிறீர்கள்? நீ என்ன சொல்லுகிறாய்? மாளிகைக்குள் இருக்கும் மங்கையை மறந்து விட்டீர்களா? ஆமாம், அதற்கென்ன? அரசர் அந்தராஸ் மகளை எனக்கு விவாகம் செய்யவா? வேண்டாமா? வேண்டாம் என்றால் வேறொரு பெண்ணை. கையில் வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்க்கு ஏன் அலைகிறீர்கள்? நீ என்ன சொல்லுகிறாய்? மாளிகைக்குள் இருக்கும் மங்கையை மறந்து விட்டீர்களா? மங்கையா? யாரது? நமது ஞானத்தை. என்ன ஞானத்தையா? மணக்கவா? சிலேந்திரா, மாமுடி சூடி மாநிலம் ஆளும் மன்னன் நீ எங்கே? ஆதரவின்றி ஆரண்யத்தில் அலைந்து சிறந்த அவளங்கே சிந்தித்துப்பா. அப்பா, ஏற்ற தாழ்வு காதலுக்கு ஏது? அங்கஹீனத்தை மணந்தால் பங்கமேற்படும் என்பது அறிவாயா? உண்மை காதல் லட்சியம். போதும் உபதேசம். குலம் கோத்திரம் தெரியாத அனாதையை மணந்தால் அரசு குடும்பத்திற்கு அவமானம் அல்லவா? நம்பி வந்தவளை நட்டாற்றில் கைவிடுவது பெரிய துரோகம் அல்லவா? யார் நம்பி யார் வந்தது? அடைக்குதிங்க மங்கியை மாளிகைக்கு ராணியாக்க பார்க்கிறாயோ? அவளாக வரவில்லையே, நான் தான் அழைத்து வந்தேன். ஓஹோ, பட்ட மகிழ்ச்சியாக அழைத்து வந்தாய். வினை விலை கொடுத்தா வாங்குவது? தந்தையே, அவள் என் இதய பீடத்தில் இடம் பெற்று விட்டாள். இனி நான் அதை யாருக்கும் உரிமையாக்க விரும்பவில்லை. அதனால் பெற்றோர்கள் சொல்லியும் கேட்க போவதில்லையா? பெற்றோர்களும் மக்களின் நலத்தை கவனிப்பதில்லையா? உன் சுகத்தை நாங்கள் கெடுப்போமா? வற்புறுத்தி சுகத்தை வரவழைக்க முடியுமா? அந்த வாழ்க்கை தான் ருச்சிக்குமா? வீணாக நீங்களும் வேறு பெண்களை தேடி சிரமப்பட வேண்டாம். பிடிவாதம் செய்யாதே பிளேந்திரா, இளங்கன்று பயமறியாத பேசுகிறாயே. அம்மா, மனம் புரிந்தா மனம் நன்மை தருமா? மணந்தால் அவளையே மணப்பேன், இல்லையேல் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன். என்னை வற்புறுத்த வேண்டாம். நாதா, அவன் சொல்வதும் நியாயம்தானே. அவனுக்கு பிரியமில்லாத பெண்ணை மனம் செய்து வைப்பதில் நமக்குத்தான் என்ன லாபம்? அதற்காக நமது அந்தஸ்து எடுப்பதா? அந்தஸ்திற்காக அவன் வாழ்க்கை கெடுப்பதா? என்ன செய்வது, நமக்கோ வயதாகிவிட்டது, அவனோ ஒரே குழந்தை. சற்று இறக்கம் காட்டுங்கள். மேலும் ஞானமும் நல்ல அழகும் குணமும் பொருந்தியவள் தான். அது உனக்கு திருப்தியாக இருக்கிறதா? நமக்கு எப்படி இருந்தாலும் நாளை வாழ்க்கையை நடத்த போவன் அவன் அல்லவா?
அவனுக்கு தானே பிடிக்க வேண்டும். அப்படியானால் அவன் இஷ்டம் போல நடக்கட்டுமே. இப்படியா சொல்வது? அவனுடைய சுக வாழ்வே நமது சுக வாழ்வு. தாங்களும் சம்மதித்து அதை திருப்தியோடு செய்து வைத்தால்தானே அவனுக்கும் நிம்மதியாக இருக்கும். வருங்காலத்தில் வாழ்வும் தாழ்வும் பெருமையும் சிறுமையும் எல்லாம் அவனுக்குத்தான். நான் மாத்திரம் இதில் ஏன் தடையாக இருக்க வேண்டும்? தெய்வ சங்கல்பம் அப்படியானால் சீக்கிரமே விவாகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வோம். இங்கிருக்கும் ஞான சௌந்தரியம், இத்திருச்சபையின் ஆச்சார பிரகாரம் தங்களது மனைவியாக ஏற்படுத்திக் கொள்ள தங்களுக்கு சம்மதம் தானா? ஆம் சுவாமி. ஞான சௌந்தரி, இங்கிருக்கும் பிலேந்திரனை இத்திருச்சபையின் ஆச்சார பிரகாரம் உனது மணவாளனாக செய்து கொள்ள உனக்கு சம்மதம் தானா? In matrimonio, in omine patri, et filii, et spiritus sancti. Amen. தம்பி இருக்கிற ஆனந்தம் அளவுக்கு மீறினால் காதும் கேட்காது, வாயும் திறக்காத? இல்லை, என்ன பேசுவதென்றே தெரியாமல் உயிரை உடல் மறக்குமா? என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களிலும் தங்கள் உயிரோவியம் ஒளி வீசி நிற்கும் பிரபு. உள்ளத்தின் உண்மை ஒளி உன் வார்த்தையில் பிரதிபலிக்கிறது ஞானம். அதோ சந்திரிகா தேவி வான வீதியில் ஏன் அலைகிறாள்? மேகநாதனை தழுவி காதல் லீலை புரிய. மேடையிலே வீசும் இம்மெல்லிய பூந்தென்ற காதலர்கள் இணை சேர குளிர் தோவி மகிழும். மின்மினிகள் எதற்காக மங்கி மங்கி பிரகாசிக்கின்றன? காதல் குறிப்பை கண் சிமிட்டி காட்டுகின்றன. பூங்குடி மரக்கிளியை பின்னி பின்னி நிற்கின்றதே, அது அதுவா காதலர்கள் அனைப்பிற்கு ஒத்திகை கொடுக்கிறது? இப்படியே இயற்கை நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் இன்பத்தின் மகத்தான சின்னங்களாகவே இருக்கும். காதலில்
எதிர்த்தேன் கிடைத்த ஞானம்? அன்பினால் எதைத்தான் அடைய முடியாது. அந்த கானகத்தை என்றென்றும் மறக்க முடியுமா? என் பாக்கியம்தான் தாங்கள் வேட்டைக்கு வந்தது. இல்லை, என் புண்ணியபலமே இப்புதையில் கிடைத்தது. வேந்தர் கண்ட கனவு வீணாகது போன்றிருக்கிறது. நீங்காத நினைவுதான் நித்திரையில் கனவாகிறது. சீமான்கள் உள்ளம் செல்லா காசை விரும்புமோ என்று அஞ்சினேன். காந்த் இரும்பை கவராமல் இருக்குமா? இருந்தாலும் கூசாமல் தொட்டு என்னை கொள்ளை கொண்டு விட்டீரேன். அக்கழுவனை நீ ஏன் தண்டிக்க கூடாது? அவரை ஆயுள் கைதியாக பிடித்து என் மனச்சிறையில் வைத்து விட்டேனே. உன்னிடத்தில் கண்டிப்பாக பிடிவிடுவான் என்பதை முதல் சந்திப்பிலேயே அவன் நன்றாக அறிவான். ஞானம், இங்கே பனி கொட்டுகிறது அல்லவா? ஏன், இங்கே நிற்பது உங்களுக்கு பிடிக்கா? இல்லை இல்லை, அது உன் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாதே என்றுதான். உங்கள் அவள் மனம் குளிர செய்து விட்டாளே. மகாராஜா, அரசர் தர்மரிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது. தர்மரிடமிருந்து வெகு நாட்களாக தகவலே இல்லை. என்ன விசேஷம்? நல்லவர்களைத்தான் தேவன் சோதனை செய்கிறார். தர்மர் மிகவும் தத்தளிக்கிறார். உடனே சென்று உதவ வேண்டியது நமது கடமை அல்லவா? அதனால் நானே சென்று வெற்றி மாலை சூடி வருகிறேன். கண்ணே, மணமகனாகி மாதங்கள் நான்கு கூட ஆகவில்லையே, இதற்குள்ளாகவா போருக்கு செல்வது? ஏ, நான் போக வேண்டும் என்று? தந்தையே, வயது வந்த மைந்தன் நாடு தங்களுக்கு ஏன் இந்த தொல்லை? தாங்கள் தள்ளா வயதில் கஷ்டப்பட வேண்டாம். இளேந்திரா, வெற்றி என்பது மதில் மேல் எந்த பக்கம் பாயும் என்று யாருக்கும் சொல்ல முடியும். மேலும் படுகாயங்கள், உயிர்பலி, பிணக்குவியல், இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது வெற்றி. ஆதலால் இதற்கெல்லாம் அஞ்சு வாழ்பவன் அரச பதவிக்கே அருகதையற்றவன். மேலும் தந்தைக்குரிய வெற்றி தோல்வி மைந்தனுக்கு இல்லையா? ஆகையால் தயங்காமல் விடை கொடுத்து அனுப்புங்கள். செல்வா, நாங்கள் விடை கொடுத்தாலும் ஞானம் இதற்கு சம்மதிப்பாளா? புதுமண வாழ்க்கை, இளம் தம்பதிகள், நன்றாக யோசனைச்சு. அவளுக்கு ஆறுதல் சொல்ல யாரால் முடியும்? அம்மா, இந்த விஷயத்தில் ஒரு காலம் மறுத்து பேச மாட்டாள். என்னுடைய விருப்பமே அவளுடைய விருப்பம். எப்படியும் அவளை சமாதானப்படுத்தி இப்பொழுதே சென்று விடைபெற்று வருகிறேன். ஞானம், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன இன்று இவ்வளவு உற்சாகம்? அந்த புறத்துக்கு வரும் ஆடவன் எப்படி இருப்பான்? அது சந்தர்ப்பத்தை பொறுத்தது. சந்தர்ப்பம் சந்தோஷத்திற்குரியதானா? தம்பதிகள் மனம் இன்பத்தால் பூரிக்கும். ஆனால் உனது மனப்பான்மை எப்படி இருக்குமோ? நாதன் பண்பே நாயகி பண்பு. இது உறுதிதானே, மாற்றம் வராதே? சந்தேகிக்க காரணம்? போருக்கு செல்லும் வீரன், அவனை வழி அனுப்பும் மனைவி, இந்த இருவருடைய மனப்பண்பும் ஒன்றாயிருக்குமா? நமக்கேன் அந்த கவலை? ஞானம், என் தினவெடுத்த தோள்களுக்கு திறமை காட்டும் தருணம், உரையில் கிடந்த உடைவாளுக்கு உதிர வேட்கை தனியும் சந்தர்ப்பம் ஒன்று எதிர்பாராமல் வந்திருக்கிறது. அப்படி நம்மீது யார் போர் தொடுத்தது? நம்மீதல்ல, நம் நண்பர் மீது. நண்பருக்காக? நான் படை கொண்டு செல்ல வேண்டும். ஓ, விடை பெற்று செல்ல வந்தீரோ? ஆம், தடை சொல்ல மாட்டாய் என்றே நம்புகிறேன். அரசர்கள் அந்நியர் பெயரை அறிய மாட்டார்கள் என்றே எண்ணுகிறேன். அரசியாவது அதை அறிந்து அனுமதி கொடுக்க கூடாதா? தன் குற்றம் தனக்கு தெரிவதே இல்லை. அதனால் தான் என்னிடம் வாதாடிக்கொண்டே இருக்கிறாய். ஆமா, அடை காக்கும் பெண் பிறவை பற்றி ஆண் பிறவிக்கு என்ன தெரியும்? என்ன, இளவரசி ஞானம் கர்ப்பவதியா? ஆஹா, இதைவிட ஆனந்தம் என் வாழ்நாளில் வேறுண்டா? இந்த நிலைமையில் தாங்கள் போர்க்களம் சென்றால் நான் வாழ நீதியுண்டா? என்ன ஞானம், இவ்வளவு கோழையானி இதுவா நாயகி பண்பு? ஏன்,
என்னுடைய வெற்றியில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் அப்படி சொல்லவில்லையே. பின் ஏன் கவலைப்படுகிறாய்? ஆதரவுக்கு ஆள் இல்லை என்றா? மாமாவும் மாமியும் இருக்கும்போது ஆதரவுக்கு என்ன குறைவு? என்னை பெற்ற பெண் போலவே பாவித்து பேரின்பம் அடைகிறார்களே. வேறு எதற்காக இந்த மறுப்பு? ஜீவரத்னத்தை பிரிய மூணாங்கத்திற்கு மனம் வருமா? கடமைக்கு கரை தேடாத ஞானம். நான் இந்த சமயத்தில் அங்கு போகாவிட்டால் அந்த நண்பர் தான் என்ன நினைப்பார்? உலகம் தான் என்ன கூறும்? நிலைமை அறியாத உலகம் நினைத்தது எல்லாம் தான் கூறும். இருந்தாலும் உலக போக்கையும் நாம் உதாசீனம் செய்யலாமா? அதையும் அனுசரிக்கத்தான் வேண்டும். உங்கள் விருப்பம் அதுவானால் என்னை கேட்டு தேவையே இல்லையே. அப்படியானால் உன் முடிவுதான் என்ன? என் பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதானா? என்ன ஞானம், நீயே யோசித்துப்பா. நாளை நமக்கும் இது போல ஒரு ஆபத்தென்றால் நண்பர் தர்மர் அவருடைய வாழ்வை பெரிதென்று மதிப்பாரா? யார், தர்மரா? ஏன், உனக்கு அவரை தெரியுமா? மகா உத்தமர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்த்தாயா, நீயே நீதிமான் என்று அறிந்திருக்கும் அவரை இந்த சமயத்தில் கைவிடலாமா? என்ன ஞானம் பேசாமல் இருக்கிறாய்? இன்னுமா உன் மனம் இறங்கவில்லை? சரி, உனக்கே இஷ்டமில்லையானால் நான் போகவே வேண்டாம். பத்தினி சொல் கேட்ட மித்ர துரோகி என்ற பழி சொல்லுக்காவது ஆளாக்கி வைத்தாயே, அதுவே போதும். நாதா, என்னால் தங்களுக்கு அந்த அபகீர்த்தி வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், அரை மனதோடு விடை கொடுத்தாலே அது. இல்லை இல்லை, பூர்ண திருப்தியுடன் தான் சொல்கிறேன். தாராளமாய் சென்று தர்மருக்கு உதவி செய்யுங்கள். உண்மையாகவா? அடே அப்பா, கொஞ்ச நேரத்திற்குள் என்னை பம்பரமாய் ஆட்டி விட்டாயே. அது இருக்கட்டும், இத்தனை நேரம் வாதாடியதெல்லாம் கள்ளத்தனம் தானே? இப்போது என்னிடம் காட்டும் அன்பெல்லாம் எத்தனை நாளைக்கு? கூட பார்க்க மாட்டேன். போதும் போதும் வேடிக்கை. எப்படியாவது உங்கள் நண்பரை ஆபத்திலிருந்து காப்பாற்றுங்கள். நான் தடுக்கவில்லை, ஆனால் போருக்கு பின் இளைப்பாறினே இருந்துண்டேன் என்று அங்கேயே. இல்லை, வெற்றி கண்டதும் உடனே திரும்புவேன். தேவத்தாயின் திருவருள் உம்மை ஆபத்தின்றி காப்பாற்றட்டும். ஆபத்தொன்றும் இல்லாமல் இத்தனை நாளும் தப்பித்து விட்டோம், இனி ஏமா இப்படி சொல்றீங்க? யார் செய்த புண்ணியமோ இத்தம் வந்தது. இல்லாமல் இருந்தால் இத்தனை நாளும் சும்மா இருப்பாரா அரசர்? மகளை தேடி கண்டுபிடிச்சிட போறாருன்னு பயப்படுறீங்களா? செத்து போனவ எப்படிமா திரும்பி வர போற? அதற்கில்லை அடி, சனியும் தொலைந்தும் சங்கடம் தீரவில்லையே. அவள் போனதிலிருந்து என் மனம் படும் பாடு மன்னர் முகத்தை கூட என்னால் துணிந்து பார்க்க முடியவில்லையே. சரிதான், எங்க அப்பன் குதிருக்குள்ள இல்லைங்கிற மாதிரி நீங்களே போதும் போல் இருக்க. பெற்றுண்ட கைகளை பார்த்ததிலிருந்தே என் மனதை ஓர் திகில் பிடித்து ஆட்கொண்டே இருக்கிறது. சரி, நீ விளக்கை எல்லாம் நிறுத்திவிட்டு போ.
வளர்ந்தீங்க? என் பக்கத்திலே பயப்படாதீங்கம்மா. ஏன் இப்படி? என் தேகம் எல்லாம் பதறுகிறது. இருந்தாலும் ஊரணவற்றை காணும் வரை நாம் எல்லோரும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கஷ்டத்தோடு கஷ்டமாக வடமேற்கு கடவாயை மட்டும் நாம் கைப்பற்றிவிட்டால் ஏப்பா சூசர், உங்க அரண்மனையில ஏதாவது மிருகங்க வளர்க்குறீங்களா? ஏன் என்னமோ உருமுறை சத்தம் கேட்குதே. அதுவா, நம்ம சென்னையில அந்தோணி எங்கேயாவது படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பான். வேற ஒண்ணும் இல்ல, வா. எலும்பு சடச்சடனு ஒடிக்குது, ரத்தம் குப்பு குப்புன்னு சொரியுது. ஏண்டா அதெல்லாம் நீ பாத்தியா? பார்த்தேனா அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு தானா? நீ ஒரு தொட நடுங்கி. நான் மாத்திரம் வந்திருந்தேன். அப்படி ஒரு எல்லாம் கையதால தூக்குற சும்மா இருக்க முடியலையா? சண்டை எப்படி செய்யுதுன்னு கேட்டான். அத விவரமா சொல்லி காட்டின. ஐய, சண்டை வேறையா கத்து கொடுக்குறீங்க? போதும், இதார் புதுசு. வேந்திர மகாராஜா தூதன் ராணி கிட்ட சொல்லி மகாராஜா விருந்து வைத்து சொன்னாரு. சரி வர சொல். வேந்திர மகாராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சேரி சொல்ல வந்ததான் இந்த ஆளு. நல்லபடியா விருந்து வச்சு அனுப்ப சொன்னாரா நம்ம ராஜா. உங்கள் இளவரசருக்கு கல்யாணம் ஆகி விட்டதா? குழந்தை பிறந்த சேரி தான் கொண்டு வந்து சொன்னாங்களே. எங்களுக்கு தெரியாதே, எந்த தேசத்து இளவரசி? இளவரசருக்கே அது தெரியாதுன்னா எனக்கு என்ன தெரியுங்க? ஊர் பேர் தெரியாமலா மனம் செய்து கொண்டார்? ஊர் எதுக்கு, பேர் எதுக்கு? அந்த அம்மா குணம் ஒன்னே போதுங்களே. ஐயோ பாவம், அவங்களுக்கு ரெண்டு கைகள் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த உலகத்திலேயே அந்த அம்மா போல அழகே இல்லைங்க. கைகள் இல்லையா? ஆமாமா. என்ன யோசிக்கிறீங்க? நான் என்ன பொய்யா சொல்றேன்? எந்த பாவிங்களோ அந்த அம்மா கைங்க ரெண்டையும் வெட்டிட்டு போயிட்டாங்க அம்மா. அவங்க தலையில இடிதான் விழணும். அவங்க புள்ளு குட்டி பெற்றிருந்தா இப்படி செய்வாங்களா? அதுக்கு இங்க வந்து ஏன் பாத்துட்டு? பின்ன என்னம்மா, நீங்களே சொல்லுங்க. இத கேக்குற போது உங்களுக்கே வருத்தமா இல்ல? ஆமா, யார் வெட்டியதுன்னு சொல்லவில்லையா? சொன்னாத்தான் இதுக்குள்ள தவிடுபடி ஆச்சிருப்போமே. தர்ம குணம், காட்சி கொடுக்க மனசு இல்லாம கண்ணீர் விட்டு சமாளிக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்க, அந்த புண்ணியவதி பேர் என்னப்பா? ஞான சௌந்தரிங்க. அந்த உத்தமிக்கு துரோகம் செய்யறவங்க உருபடவே மாட்டாங்க. சேவகங்கன்னா இப்படி இல்ல இருக்கணும். என்ன விசுவாசம் பார்த்தீங்களா? நீங்க நாலஞ்சு நாளைக்கு தங்கி இருந்துட்டு அப்புறம் போகலாம். இல்லீங்க, இளவரசர் கடிதம் கொடுத்திருக்காருங்க, சீக்கிரமா இத ஊர்ல கொண்டு சேர்க்கணுங்க. கடிதம் இருக்கிறதா? சரி, நீ நாளையே போகலாம். பூசையோடு போயிரு. என்னடி கழுத்துக்கு கத்தி வந்து விடும் போல் இருக்கிறதே. உன்னுடைய போதனையை கேட்டது மரண வேதனை ஆகிவிட்டதே. ஒருவேளை அந்த கொலகார பாவிங்க தான் கொல்லாம விட்டாங்களா அவளை? அதற்காக இவ்வளவு அரும்பாடுபட்டோம். அரசர் அறிந்தால் நம்மை அதுவகதியாக்கி விடுவார். அவளும் பெரிய இடத்தை அண்டி விட்டாள். அவள் நினைத்தா கூட நம்மை அடியோடு கெடுக்க முடியுமே. என்னடி செய்யலாம்? என் தலை சுற்றுகிறதே. எனக்குடமே என்னென்னமோ பண்ணது. என்ன செய்யறது, ஆத்துல இறங்கியாச்சு. இனிமே ஆழத்தை பார்த்தா முடியுமா? வேறு வழி, தலைக்கு மேல போயாச்சு. ஜான் போன அண்ணா, முழம் போன அண்ணா, பழிக்கிற வரைக்கும் பாத்துருவோம்மா. என்னடி பார்ப்பது?
பதறாத காரியம் செதறாது. நான் ஒரு யோசனை சொல்றேன் கேளுங்க. அவங்கிட்ட ஒரு கடிதம் இருக்கு, அதை வாங்கி மாத்தி எழுதி இதுக்கு ஒரு கடிதத்தை உன்னிடம் கொடுப்பான். அவன் விரும்பல கொஞ்சம் மயக்க மருந்த கலந்தா வேலை சுடுவா முடிஞ்சு போகுது. அரைக்கும் நீ சரியான கைகாரி தாண்டி, உன் புத்தியே புத்தி. இடம் புதுசுன்னு கொஞ்சம் கூட கூச்சப்படாத. உன் மனம் போ. என்ன அழகு! இஞ்சி நட்டால் மஞ்சளம் விளக்கு. பாருங்கள் பாருங்கள், உங்களையே பார்த்து சிரிக்கின்றன. இல்லை இல்லை, பாட்டியை பார்த்துதான் பல்லை காட்டுகின்றன. எங்கே அவர்களுக்கு பல்லு இருக்கிறது? பேர பிள்ளைகளை பார்த்து பார்த்து கண்கள் பூத்து போய்விட்டு. இல்லப்பா, அப்பா போல படிக்கணும், இல்வித்த வாழ்வித்த குதிரை சவாரி சண்டை எல்லாம் செய்ய தெரியணும். தெரியுமா, புலிக்கு பிறந்தது புலியாகவா போகும்? பார்ப்பா, நாம் பேசுவதை இப்பொழுது எவ்வளவு கௌரவமாக கேட்கிறது பார். அப்பா, இனி உங்கள் பாட்டிக்கு உத்தியோகம் சரியாகவே இருக்கும். உங்களோடு பேசுவதிலும் தாளாட்டுவதிலும் பொழுது போக்கப் போகிறார். இதை விட எனக்கு வேற என்னதான் வேண்டும்? என் கண்மணிகளை சீராட்டி பால் ஓட்டி தாளாட்டி சதா பார்த்து கொண்டே இருப்பேன். ஏ பசிக்கிறதோ? குழந்தைகளுக்கு பால் கொடுக்க சொல். இளவரசன் போன காரியம் ஜெயந்தானா? நம்ம மகாராஜா தான் போடு போடு போடுறாருங்க. ஓஹோ, அப்படியா? ஆமாங்க. அவங்க இல்லாட்டா ஒண்ணுமே நடக்காதுங்க. சண்டையை முடிச்சிட்டு சீக்கிரம் வர இத கொடுக்க சொன்னாருங்க. என்ன, நிருபத்தை பார்த்ததும் நெட்டை சுருங்கி விட்டது, முகமும் மாறிவிட்டதே, ஏன்? மாறாமல் என்ன செய்யும்? மனித உள்ளம் படைத்தவன் செய்யும் செயலாகுது. என்ன சமாச்சாரம்? அதை சொல்லவும் என் நாகிடவில்லை. ஞானத்தையும் குழந்தைகளையும் கொண்டுவிட வேண்டுமா? என்ன, ஞானத்தை குழந்தைகள் கொண்டு விடுவதா? இல்லாவிட்டால் நமது முகத்தில் விழிக்க மாட்டானா? யார்? நம் பிழைந்திரனா? ஆம், அவனே தான். அது மாத்திரமா, நாம் அப்படி செய்யாவிட்டால் அவனை இழந்து விட்டதாகவே எண்ணிக்கொள்ள வேண்டுமா? என்ன துணிச்ச? ஐயோ, ஞானம் நிரபராதி, சத்குணவதி, சாந்த சுரூபிணி, அவளை உயிராக பாவித்த நம் புத்திரன். புத்திரன்? நம் புத்திரனா அவன்? பொல்லாத அரக்கன், கல்நெஞ்சன். நாதா, அவன் மனம் வெறுக்கும்படி ஞானம் ஒரு குற்றம் செய்துவிடலே.
இதை அவள் அறிந்தால் அவள் மனம் என்ன பாடுபடும்? Thank you.
ஞானம் உன் கண்களிலிருந்து வடியும் முத்து போன்ற ரத்த கண்ணீர் எங்களை சித்திரவதை செய்கிறது. இதற்காக உன்னை இவ்வளவு அன்புடன் நேசித்து வந்தோம். வம்சம் தடுக்க வந்த இந்த வைரமணி செல்வங்களை கை கட்டியும் வாய்க்கட்டாமல் பறிகொடுப்பதா? மகனைக்கும் மனம் வருமா என் மக்களை பறிகொடுக்க? ஜோதி உயிர் பாய்ந்து துள்ளும் குலக்குழந்தைகளை ஒரு முறை அவர் பார்த்திருந்தார். இப்படி எழுதுவானா? வெட்டிக் கொள்வதை விளையாட்டாக நிவிட்டான் பாதி முன் யோஜனை கற்று மூட. நாதா, இதை தவிர்க்க வேறு வழி இல்லையா? இல்லாமல் என்ன? இந்த பாதகத்தை செய்து பாவத்தை தேடிக்கொள்வதை விட இந்த பாவியர் முகத்திலேயே முழிக்காவிட்டால் தான் என்ன? மாமா, என்ன விபரீதம் இது? தலைநோவிற்காக தலையை துண்டிப்பதா? நேற்று வந்த இயக்காக அவரை தாங்கள் விருப்பதா? தங்க ஊசி என்று கண்ணில் குத்திக் கொள்வதா? அப்படி இல்ல மாமா, நான் அவருடைய தர்ம பத்தினி. அவரால் உயிர் பிச்சை அளிக்கப்பட்ட இந்த உடல் அவருக்கே சொந்தம். இதோ இந்த குழந்தைகளும் அவருக்கே, எங்கள் மூவரும் உயிரும் அவருக்கே பூரண உரிமை. அவரே பார்த்து இப்படி செய்ய சொல்லும் போது நீங்கள் ஏற்கிறீர்கள். உங்கள் கடமை நீங்கள் நிறைவேற்றுங்கள். கடமைப்பட வேண்டியவன் நான் அல்ல, செய்ய வேண்டிய கடமையும் இதுவல்ல. அவர் மனம் கோணும்படி நாங்கள் உயிர் வாழ்வதும் முறையல்ல. கட்டளை நிறைவேறாவிட்டால் நாட்டில் காலடி வைப்பதில்லை என்று கடிதத்தில் எழுதியிருக்கிறார். அவருக்கு இல்லாத உரிமை எங்களுக்கு என்ன இருக்கிறது? ஆதலால் என்னை பழிகாரனாக வேண்டும் என்கிறாயா? அது மட்டும் ஒரு காலம் முடியாது. அப்படியானால் நான் பழிகாரியாக வேண்டுமா? பெற்ற தாய் தந்தை, பிறந்த பொன்னாடு, இவைகளை பிரிந்து என் நாடு வாழ நானிடம் கொடுக்கலாமா? அந்த பழிக்கு நான் ஆளாக வேண்டுமா? அது உங்களுக்கே சம்மதமா? ஞானம், ஒன்றுமே செய்ய தோன்றவில்லையே. இருதலை கொள்ளி எறும்பு போல் ஆயிட்ட என் நிலை. மாமா, நாட்டிற்கு தேவை இளவரசர் தான், நான் அல்ல. மன்னர் இல்லா நாடு மகிழ்வற்று போகும். ஆகவே ஆள பிறந்த அவரை அழைத்துக் கொள்ளுங்கள். ஆள பிறந்த என்னுக்கு விழுங்கள். அதற்கு மட்டும் ஒரு காலம் உடன்பட மாட்டேன். வேண்டுமானால் உன்னையும் குழந்தைகளையும் காற்று தரு பயற்பாடு செய்கிறேன். எப்படியாவது நீங்கள் சத்தி பிடித்தால் அது கொடுத்து வைக்கவில்லையே.
நான் கவனமற்ற இப்பிள்ளை கரிகளை எப்படி பிரிந்து நாங்கள் உயிர் வாழ போகிறோம்? அம்மா, இந்த பரிதாப காட்சி பார்ப்பதற்காகவா உங்கள் பாயிகளாக நாங்கள் வந்தோம்? ஏடிகளாய் வந்த எங்களை போதுராய் மதித்து தங்களுக்காக இந்த கதி வர வேண்டும். அம்மா, நீங்கள் போன பின் நாங்கள் இங்கிருக்கவா? நாங்களும் உங்களுடன் வருகிறோம் அம்மா. என் அருமை தோழிகளே, என் விதியை நான் அனுபவிக்கிறேன். நீங்கள் ஏன் துன்பப்பட வேண்டும்? துருப்பட்டால் கூட துடி துடிக்கும் நமது இளவு. அவரை நோவதில் என்ன பலன்? எல்லாம் எனது வினையின் பயன். அம்மா, இந்த கையற்ற நிலைமையில் கானகம் சென்றார் கை குழந்தைகளை காப்பாற்ற முடியுமா? காப்பதும் அழிப்பதும் கர்த்தரின் செயல், நம்மாலாவது ஒன்றுமே இல்லை. வெற்றி விழாவில் கலந்து கொள்ளாமல் புறப்படுகிறீர்களே, அதனால் என்ன? நான் இருந்து என்ன செய்ய போகிறேன்? விழா சிறப்பு, மணமகன் இல்லாத திருமணமா? இந்த வெற்றிக்கு காரணமே தாங்கள், காரணமே தாங்கள். தங்களால் கிடைத்த வெற்றிக்கு தாங்கள் இல்லாமலா பாராட்டு விழா? மன்னிக்க வேண்டும், மாதா பிதாக்கள் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏன் மறைக்கிறீர்கள்? மக்களை காண வேண்டும் என்ற பேராவல் தங்கள் மனதை அங்கே இழுத்து விட்டது. இதற்கு மாதா பிதாக்களா பொறுப்பு? இயற்கையிலே அது. நான் போய் வருகிறேன். என் தேவ மாதா, என்பது இப்படி ஆக வேண்டும்? துன்பத்திற்கும் ஒரு எல்லை இல்லையா? எங்கு பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், இப்போது என்ன நிலைமையில் இருக்கின்றேன்? உன்னையே சதமன நம்பி உருகி தவிக்கும் என்னை சோதனை செய்தது போதாதா? ஆழ்முகம் காணாத இவ்வடர்ந்த காட்டில் வாழ்மனம் மாறாத இப்பசலைகளுடன் இனி நான் பாழாய் மடிய வேண்டியதுதானோ? நான் மட்டும் இறந்தால் பாதுகிறேன். ஐயோ, என் குழந்தைகள்! அரண்மனையில் பிறந்தும் ஆரண்யத்தில் வந்த அடைக்கலமாய்விட்டது. வயற்று பசியால் வாய்விட்டு கதறுகின்றனவே. மக்கள் பசியாற்றாத மகா பாவத்திற்கு ஆளாகிவிட்டேனே. அதோ அந்த ஆரறிவில்லாத பறவை கூட தன் குஞ்சுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இறையூட்டுகிறது. அதைவிட கேவலமாய்விட்டேனே நான். என் பாலர்களை தூசி பாலூட்ட சித்தின்றி பரதவிக்கின்றேனே. அதோ அந்த மானிடத்தில் அதன் குட்டிகள் சென்று எவ்வளவு அன்பாய் பால் குடிக்கின்றன. என் மக்களுக்கு என்னிடம் எழுந்து வந்து பால் குடிக்கவும் சக்தி இல்லையே. இப்பாவின் வயிற்றுள்ளது இப்ப பலனா இது? ஒரு வாய்ப்பேசா ஜீவனாய் பிறந்திருந்தாலும் இவ்வளவு கஷ்டம் இல்லையே. ஒரு குழந்தைக்காக உலகத்தில் எத்தனை பேர் உருகி தவிக்கின்றார்கள்! என் தந்தை தான் என் பொருட்டு என்ன பாடுபட்டார்? அப்பா, என்னை காணாமல் உங்கள் மனம் என்ன பாடுபடுகிறதோ? 10 மாதம் சுமந்து பெற்ற என் அன்னை இருந்திருந்தால் எனக்கு இந்த கதி வந்திருக்குமா? இந்நிலைமையில் என்னை கண்டால் அம்மா உங்கள் உயிர்தான் நிலைக்குமா? அன்னையே, மேரி அன்னையே, தாயை இழந்தேன், தந்தையை பிரிந்தேன், ஊரை துறந்தேன், உற்றாரை பிரிந்தேன், கைகளை இழந்தேன், கணவரை பிரிந்தேன், கடைசியால் கருவேலம் போல் என் கண்மணிகளை காக்கவும் செத்திழந்தேன். இனி இந்த பாவி உயிர் வாழவும் வேண்டுமோ? வேண்டாம், வேண்டாம், உன் பாதத்தில் சேர்த்துக் கொள்ளம்மா. நீங்க
நெஞ்சமே அஞ்சாதே, நெஞ்சமே நீ அஞ்சாதே. நம் ஆண்டவரே துயரால் வருந்தினரே, நெஞ்சமே அஞ்சாதே. நம் ஆண்டவரே துயரால் வருந்தினரே, நெஞ்சமே அஞ்சாதே. வீண் பழி சுமத்தி தீயோ பிடித்தா தூணோடிணைத்து கசையால் அடித்தாவே. பழி சுமத்தி தீயோர் பிடித்தா தூணோடிணைத்தே கசையால் அடித்தாயே. நெஞ்சமே அஞ்சாதே, ஆரா துயர் தரவே ஆணியினா, முடி சீரே சிரசில் சூட்டினரே. ஆரா துயர் தரவே ஆணியினா, முடி சீரே சிரசில் சூட்டினரே. பெரும் சிலுவையதி தோல் மேலேற்றி காற்றிடரிட ஓட்டி பாட்டினரே. பெரும் சிலுவையதி தோல் மேலேற்றி காற்றிடரிட ஓட்டி பாட்டினரே. நெஞ்சமே அஞ்சாதே. அநியாயமிதா மே தேவனை அறிந்தாரே சிலுவை நீவினிலே. அநியாயமிதா மே தேவனை அறிந்தாரே சிலுவை மீறினிலே. யார் சோதனை சூழ்ந்திட நோவாரோ பேர் அருளாதவரே மீன்படுவாயா. சோதனை சூழ்ந்திட நோவாரோ பேர் அருளாதவரே மீன்படுவாயே. நெஞ்சமே நெஞ்சமே நெஞ்சமே.
அப்படி என்ன தப்பிதம் செய்தேன்? செய்வதற்கு இனிமேல் என்ன இருக்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. சித்த குறிப்பு தலைக்கறி விட்டால் சித்தத்திற்கு எதுதான் புரியும்? மனசாட்சியை மறைக்க பார்க்கிறாய்? எதை நான் மறைக்கிறேன்? என்ன கேட்கிறாய்? என்னம்மா இது? எல்லாம் பெரிய மர்மமா இருக்கிறதே. மர்மம் ஒன்றும் இல்லையப்பா, எல்லாம் என் கர்மந்தான். காரணம் சொல்லாமல் கலங்குகிறீர்களே. மூடி வைப்பதால் வேதனை தீருமா? நம் மறுவிற்கே அறியாத மாதி தேடிவிட்டாயே. என்னம்மா சொல்லுகிறீர்கள்? நடந்தது என்னம்மா? அன்று நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், நீ கேட்டாயா? அவளை மணக்காமலாவது இருந்தாயா? ஏனம்மா, ஞானத்தின் மேல் ஏதேனும் குற்றமா? அல்லது அவள் உடம்புக்கு ஏதேனும் அசௌக்கியமா? தாயும் குழந்தைகளும் க்ஷேமந்தானே. க்ஷேமத்தை பற்றி யாரிடம் கேட்கிறாய்? குல துரோகி, கட்டவித்தையை பெற்றோரிடமே காட்டுகிறாயோ? வெற்றி பெற்று வந்திருக்கும் ஏக புதல்வனுக்கு ஆசை மிக்க பெற்றோரின் அன்பளிப்பு இதுதானா? படுகொலைக்கு அஞ்சாத பாதகனுக்கு பரிசுகள் மட்டுமா வழங்க வேண்டும்? ஒரு பாபமும் அறியனே. உன்னை கண்ணை மூடினால் உலகமே இருந்து விடுமோ? பாஷாங்க செய்யாதே பாதகா. சூதாக ஒன்றுமே செய்யவில்லையே. நேராகத்தான் செய்துவிட்டாயே. வீணாக ஏன் அதை மறைக்க வேண்டும்? ஆராயாமல் பேசுவது அநீதி அப்பா. இந்த ஆதாரத்தை பார்த்தே பேசு. அப்பா, இதன்படி காரியத்தை முடித்து விட்டீர்களா? ஞானமும் குழந்தைகளும் எங்கே அப்பா? அவர்கள் என்ன செய்து விட்டீர்கள்? அவளை நீங்கள் அறியாதவர்களா? கொடியவர்களும் அவளுக்கு தீங்கு செய்ய மாட்டார்களே. அப்படி இருக்க நானா இப்படி எழுதுவேன்? என்னையும் அப்படி எண்ணி விட்டீர்களே. எங்கள் உள்ளன்பு உங்களுக்கு தெரியாதா? அம்மா, அப்பாவால் அவளை அறியாவிட்டாலும் அவளுடன் நெருங்கிய பழகியை நீங்களுமா இதை நம்பினீர்கள்? தாங்களாவது இதை எடுத்து கூறி தடுத்திருக்க கூடாதா? ஐயோ, இது ஏதோ சூழ்ச்சி, வஞ்சகம், அநியாயம், அக்கிரமம். நாதா, இது என்ன மோசம்? அவனுக்கும் இது தெரியாதாமே. நாமல்லவா ஏமாந்து விட்டோம். அவசரப்பட்டு கத்திக்கு அவர்களை இரையாக்கி விட்டீர்களா? இல்லையடா கண்ணே, அதை கேட்கவும் நடக்குகிறதே. நாங்கள் அப்படி செய்வோமா? எங்கள் மனம் என்ன கல்லா? ஆனால் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா? இப்பொழுதே நான் பார்க்க வேண்டும். எங்கே அம்மா அவர்கள், எங்கே அம்மா? சிலேந்திரா, உன் கட்டளைப்படி நடந்தாவிட்டா நீ இங்க வரமாட்டாயே என்று எண்ணத்தான். என்ன செய்து விட்டீர்கள் அம்மா? நாதா, பாவம் ஓரிடம் பழி ஓரிடம் என்பது போல் அவர்கள் உயிர் தப்பியது ஆண்டவன் செயல்தான். அப்பா, அவர்களை பார்க்காவிட்டால் என் உள்ளம் உடைந்து விடும் போல் இருக்கிறது. சீக்கிரமாக அவர்கள் இருப்பிடத்தை தெரிவிங்களப்பா. சிலேந்திரா, என்னவென்று சொல்வேன்?
என் மதியினத்தை, உன் கடிதத்தை உண்மையென்று நம்பி கொலைப்பிடிக்க அஞ்சி அவர்களை காற்றுக்கு அனுப்பிவிட்டேன் சண்டாள. மறுபடியும் வனவாசமா? பிள்ளைகளுடனா என்ன காரியம் செய்தீர்களப்பா? கையில்லா பேதையை கைப்பிள்ளைகளுடன் கருணையின்றி காட்டுக்கு அனுப்பினீர்களே. அங்கே அவளால் உண்ணவோ உடுக்கவோ மக்களை எடுக்கவோ பால் கொடுக்கவோ ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? அம்மா, தாய்முகம் பார்த்து செய்கைகள் கதறவும், செய்கைகளை நோக்கி தாய்மனம் தவிக்கவும், தன்னந்தனியே சின்னன் சிறுவருடன் என்னம்மா செய்வாள் பாவம்? பசியால் அலைந்து பயத்தால் நடுங்கி அங்கே குற்றையோடு தான் இருக்கிறார்களோ, அல்லது எந்த காட்டு மிருகம் தன் கடும் பசிக்கிரையாக்கி விட்டதோ தெரியவில்லையே. அப்படியெல்லாம் விபரீதமாக எண்ணாது விளைந்திரா, ஆண்டவன் அருளா அவர்களுக்கு ஒரு துன்பமும் நேராது. கன்னிமரியாளின் கருணை அவர்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கும். அல்லும் பகலும் அவள் செய்து வந்த ஜப வலிமையே அவளை கஷ்டமில்லாம் நன்றியும். நம் இயேசுநாதர் மிகவும் குழந்தைகளை நேசிக்கிறார் என்பதை நீ அறிந்ததில்லையா? ஞானமும் குழந்தைகளும் தேவ பிரீத்திக்கு பாத்திரமானவர்கள். அதனால் கர்த்தர் அவர்களை ஒரு காலமும் கைவிட மாட்டார். அதற்காக நீ வருந்தாதே. அம்மா, தாங்கள் என்னதான் சொன்னாலும் என் உள்ள புண்ணாற போகிறதா? இருக்கும் இடம் தேடி இப்பொழுதே சென்று கண்டால் என்று என் கவலை தீருமா? அவர்களை உயிருடன் சந்தித்தால் மீண்டு வருவேன், இல்லையே இங்கு திரும்பவே மாட்டேன். இது சின்னம்.
கூவத் தெரியாத குயிலின் குஞ்சுகள். இந்த கொடிய காட்டில் இவைகள் எப்படி இங்கு வந்தன? யாரது? ஞானம், எட்டி நில்லும். கைகள், உன் கைகள் எப்படி வளர்ந்தன? அந்த அக்கறை உமக்கு வேண்டாம். காதலியை பற்றிய அக்கறை காதலனுக்கு இருக்காதா? காதலன் கண்ட பெண்களின் கற்பை உறிஞ்சி கைவிட்டு செல்பவன் காதலனா? அன்றை காதுகனா? ஐயோ, தூண்டில் மீன் போல் துடிக்கும் என் உள்ளத்தை மீண்டும் குத்தி புண்படுத்தாதே. சோதனை செய்யாதே ஞானம், வா. வந்ததும் போதும், வாழ்ந்ததும் போதும், தீண்டாதீர் என்னை. ஞானம் ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. கையில் கிடைத்த மாணிக்கத்தை காட்டில் எறிய மனம் வருமா? உன் கடிதம் கண்டதும் என் கண்மணிகளை காண எவ்வளவு அவளோடு வந்தேன் தெரியுமா? தீண்டாதீர் அந்த பவித்திர மணிகளை. உமது கைப்பட்டால் கூட களங்கம் ஏற்படும். களங்கமா? விட்டுண்ட கைகளின் வேதனை நீக்கி கைப்புண்ணாற்றி இந்த கைகளா களங்கமுடைய? தண்ணீர் கொடுத்து தாகம் தவிர்த்து கண்ணீர் துடைத்த இந்த கைகளா கலங்க முடியவை? மாதா பிதாக்களின் மறுப்பை மதியாமல் மாதா கோவிலில் மாலையிட்ட இந்த கைகளா கலங்க முடியவை? உதவி அளித்து உயிரை போக்குதல் உண்மை போன்றவருக்கு சகஜம் போலும். தழையை காட்டி தலையை தரிக்கும் தன்மை வாய்ந்தவன் நான் அல்ல. பிழையை மறைக்கும் பித்தலாட்டங்களில் இதுவும் ஒன்றோ? பழி சுமத்துவது பாவம் ஞானம். பாவிகளுக்கு யாவுமே பாவமாகத்தான் தோன்றும். அப்படியானால் நான் பாவியா? ஆட்சேபனை என்ன? ஸ்ரீஹத்திக்கும் சிசுஹத்திக்கும் அஞ்சாத நீர் பாவி அல்லாமல் என்ன? அமுத ஊற்றிலிருந்தா ஆலகால விஷம்? ஆம், மாங்கல்யம் சூட்டிய மன்னரிடமிருந்தே மரண தண்டனை பிறக்கும் போது? அது விதியின் கோரத்தில் விளையாடல். விதி? காரணமின்றி காதலியை கொல்ல கட்டளையிட்டது விதி? அக்கட்டளையின் கீழ் கைகூசாமல் கையொப்பம் விட்டதும் விதி? இப்போது காட்டில் என்னை கண்டு திகைத்து கலங்கி நிற்பதும் விதி? உமது விதியின் போக்கே விசித்திரமாகத்தான் இருக்கிறது. குற்றமற்ற என்னை குற்றவாளியாக்கி கொடுமொழி தொடுப்பதும் விசித்திரமே. திருடர்கள் குற்றத்தை ஏற்கவா செய்வார்கள்? அப்படி இருந்தால் உன்னை அழைத்து செல்ல வருவேனா? அழைத்து செல்லவா வந்தீர்? எங்கள் மரணத்தை கண்டு மகிழ வந்திருப்பீர். உயிரோடு இருப்பதால் உண்மையை மறைத்து நல்லவர் போல நாடகம் நடிக்கிறீர். என்ன நாடகமா? வேறென்ன நாடகத்திலும் இது கபட நாடகம். நடிப்பிலும் பேச்சிலும் நல்ல தேர்ச்சியும் பெற்றிருக்கிறீர். ஆம், நாடகம்தான் ஞானம். என் வாழ்க்கையே ஒரு நாடகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் மங்கள முடிவை எதிர்பார்த்த நாடகத்தில் இடையே தோன்றி இடையூறு விளைவித்த எதிரி வேஷதாரி அறிந்தேன் இல்லை. நாயகியும் நம்பிக்கை கொண்டால் இல்லை. நாயகன் வாழ்வதிலும் பயனொன்றுமில்லை. நம்பிக்கையற்ற வாழ்வு நாசமாகட்டும், நாயகன் வாழ்வும் இத்தோடு முடியட்டும். இதோ உன் கைகளே இந்த கத்தியை ஏந்தட்டும். அதுவே என் இதயத்தை பிளக்கட்டும், இரத்த சேற்றை அருந்தட்டும். பின்பேன உலகம் உண்மையை உணரட்டும். ஞானம், இது விளையாட்டல்ல, வேடிக்கை அல்ல, நீ கூறிய நடிப்பும் அல்ல. கர்த்தர் மீது ஆணையாக கூறுகிறேன், உண்மையை விளக்க உருகி தவிக்கும் என் உள்ள கொதிப்பே என்று வேறென்றும் இல்லை. ஞானம் வருந்தாதே. நம்ம சுமீர் மகாராஜா குடும்பத்தோட வேறு. இத போய் மகாராஜா சொல்றேன். பிரயாண அலுப்பு வாடிய மலர் போல் ஆகிவிட்டார்கள். நமக்கே அசிதி தாங்க முடியவில்லை. குழந்தைகள் என்ன செய்யும்? அவர்கள் விழுப்பதை பாருங்கள். இப்போது அவர்களுக்கு என்னமா தெரியும்? அரண்மனைக்குள்ளேயே வந்து விட்டார்கள். வா, சீக்கிரம் சென்று உபசரிப்போம். வாருங்கள் வாருங்கள், பார்த்து வெகுகாலம் ஆகிவிட்டது. பேரப்பிள்ளைகள் வந்துதான் பாட்டனாரை சந்திக்க முடிந்தது என்று சொல்லுகிறீர்களா? அது மட்டுமல்ல, இவர்கள் பிறந்த வேலைதானே நமக்கும் வெற்றி கிடைத்தது. இவர்களின் தந்தை செய்த உதவிக்கு அந்நியர் போல பாராட்டுகிறீர்களே. அவனுக்கு நான் வேறு, தாங்கள் வேற.
இல்லை இல்லை, நானும் அவரை என் மகன் போலவே நேசிக்கிறேன். அன்பரே, இம்மக்களை பெற்ற மாதாவும் கூடவே வந்திருக்கிறார். காம்புகளா நிலமிறங்கே, எங்கே நடவு பார்க்கிறீர்கள்? குற்றமுள்ள நெஞ்சு குறுகிருக்கின்றதோ, சாயம் வெளுத்து போகும் என்ற சந்தேகத்தால் ஓட்டம் பிடிக்க நினைத்தீர்களா? உதவ உங்களை சும்மா விடுவதா? என் ஒப்பற்ற குலக்கூடிய ஒழித்துவிட்டு உன் உல்லாச வாழ்க்கைக்கு விதவெடுத்தாய துரோகி! நீ வைத்த வஞ்சகத்தை உன்னையே சுட்டறிக்கச் சூழ்ந்து விட்டது. இனி உன்னால் தப்பிக்க முடியவே முடியாது. சாகசத்தால் சத்தியத்தை சாகடித்து சென்றாய். உன் போன்ற விஷப்பாம்புகளை உலகத்தில் உயிர் வாழ விட்டு வைப்பதே மகத்தக்கிதமாகும். அவரை அழிக்க நினைத்தீர்கள். தயவு செய்து தண்டிக்க வேண்டாம். அவர்களால் அல்லவா எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. கருணை காட்டி அன்னையை மன்னித்து விடுங்கள். தப்பித்தாய் பாதகி, பிழைத்துப்போ. அந்தோணி, இவனை ஆட்டி பிழைத்த துஷ்ட ஆரோக்கியத்தை எக்கடமே ஆடி நடத்து விடு. கால விட்டு அம்மா இங்கிருந்து வெளியே போயிட்டா மங்கலண்ணா. இம்மாதிரியான பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. எல்லாம் நமது தேவ மாதாவின் திருவருள்தான்.